ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய பகுதியிலிருந்து பிரதமர் மோடி அவர்களுடன் நேரடியாக பேசி திட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் நம் பகுதிக்கு ஒரு பிரதிநிதியாக வரவேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒவ்வொரு பகுதி மக்களிடமும் நாங்கள் பார்க்கிறோம். அது கிராமப்புறமாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் தான் நிச்சயமா ஆட்சிக்கு வரப்போறாரு அப்படிங்கறது தெரியுது. அப்படி வருகின்ற பொழுது நம்ம பகுதியிலிருந்து ஒரு கூட்டணி வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், தன்னார்வலர்களாக நிறைய பேர் வந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். நாங்க வேலை பண்றோங்க, மோடிக்காக நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து அவர்களாகவே வந்து கட்சி ஆபீஸ்ல நோட்டீஸ் வாங்கிட்டு போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் காலங்களிலேயே கிடைக்காத ஒரு அனுபவங்களுமோ அந்த வெற்றிக்கான செய்தியும் வந்து ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. என்ன பிரதமரோட ரோட் ஷோ பத்தி ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு சொல்றது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் மீதான அன்பை மக்கள் வெளிப்படுத்துவதை ஒவ்வொரு இடத்திலையும் நாங்க பாக்குறோம். அதனால ரோட் ஷோல ஏதாவது ஒரு மூலையில ஒரு ஏதோ ஒரு போட்டோவை எடுத்துட்டு விமர்சிக்கிறதுக்கு பதிலா அவருக்கு அவரை பாக்குறதுக்காக அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை அவர்கள் வந்து பார்க்க வேண்டும். அதனால இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது அது உண்மை இல்லாத ஸ்டேட்மெண்ட். யார் யாரை அழிக்கிறார்கள் அப்படிங்கறத ஜூன் 4ஆம் தேதி பாக்கலாம். அதனால அவர் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு பாஜகவை அழிக்கிறோம் அழிக்கிறோம்னு. ஆனா பாஜக அவர் சொல்ல சொல்ல தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டேதான் இருக்கு. அவரோட சிதம்பரம் தொகுதியிலேயே எங்களோட மாநில பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தியாயினி நிக்கிறாங்க. சமூக நீதி பேசுற திருமாவளவன் அவர்கள் கார்த்தியாயினி எழுப்புகின்ற கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். தேர்தல் ஆணையம் எங்கெங்கெல்லாம் முறைகேடு இருக்குன்னு சொல்லுதோ அங்க எல்லாத்து மேலேயும் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு அவங்க எந்த வேறுபாடும் பாக்கறதில்ல. நன்றிங்க, வணக்கம்ப்பா.